ஐபிஎல் குறித்த நொடிக்கு நொடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க காவிரி நியூஸ் டாட் நெட் அப்படின்ற இணையதளத்தை பயன்படுத்துங்க. ஐபிஎல் குறித்த அனைத்து அப்டேட்ஸ்களும் காவிரி நியூஸ் டாட் நெட் அப்படின்ற இணையதளத்தில் உங்களுக்காக வழங்கப்பட்டு இருக்கு. ஐபிஎல் ரன்னிங்ல இன்னைக்கு இருக்கிறது கேல் தான். கேல தான் இன்னைக்கு வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. நேற்றைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் அணியினரோட வெற்றிக்காக சதம் அடிச்சு அவர் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுத்திருக்காரு. ஸோ கேலுக்காக இன்னைக்கு நிறைய மீம் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ ஹைதராபாத் அணியினர் வந்து இப்படிதான் வந்து கேல வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஆனந்தம் படத்தில் வரக்கூடிய அந்த மம்மூட்டி கேரக்டர் வச்சு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. சும்மா சும்மா யாரும் சிக்ஸ் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் அணியினர் வந்து கேல் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட வந்து இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வருத்தம் தாப்பா, அவனை டீம்ல எடுக்காதது வருத்தம் தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற மாதிரி தனுஷ் ஸ்டைல வந்து ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக இப்போ ஆர்சிபி பவுலர்ஸோட ரியாக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வடிவேலும் அழுற மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டை கரிகாலா, உடம்பு இரும்பா ஆக்கிக்கடா, இதுக்கு அடுத்ததாக அவன் நம்ம கிட்ட தாண்டா வந்து விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு அழுற மாதிரி ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் பவுலர்ஸ் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹைதராபாத் பவுலர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பின்னாடி இருந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க, அழுகிறது அவங்க இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்ததாக எங்கள் கூட தானே விளையாட போகிறான், என்னெல்லாம் விளையாட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹைதராபாத் அணியினரை கேல் வந்து இப்படி தான் ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி வீரனில் இருக்கக்கூடிய கார்த்தியோட டயலாகை போட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. போப்போ இனிமே பெஸ்ட் பவுலிங் லைன் அப்னு வெளியில சொல்லாத போப்போ அப்படின்னு சொல்லிட்டு கெயில் வந்து ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. செந்தில் வந்து அழுகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து ரஜினிகாந்த் வந்து ரியாக்ட் பண்றாரு, இவனை எடுக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் அழுகிற மாதிரி ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக நேற்றைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் கெயில் வந்து விளையாண்டதுக்கு அப்புறமா ஹைதராபாத் அணியினர் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் சிரிக்கிறேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹைதராபாத் அணியினர் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கே இந்த நிலைமைனா இன்னும் இந்த ஆர்சிபியை இவன் எப்படியெல்லாம் வச்சு செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கெயில் குறித்து தான் அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. நன்றி. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.